மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதால் சென்னை விமான நிலையம் பழம் காய் மலர் அலங்கார வளைவு. மத்திய உள்துறை மந்திரியும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா டெல்லியில் இருந்து இன்று தனி விமானத்தில் புறப்பட்டு பகல் 1:40 மணிக்கு சென்னை வந்து சேருகிறார். மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் வரும் அமித்ஷாவிற்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்பு முடிந்த பின் மீனம்பாக்கம் பழைய விமான நிலையத்திலிருந்து காரில் புறப்பட்டு கேட் 6 வழியாக சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் லீலா பேலஸ் சென்று ஓய்வு எடுக்கிறார். மாலை 4 மணிக்கு ஹோட்டல் லீலா பேலஸிலிருந்து புறப்பட்டு கலைவாணர் அரங்கம் செல்கிறார். அங்கு அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். விழாவில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கலந்து கொள்கின்றனர். விழா முடிந்து மாலை 6:30 மணிக்கு மீண்டும் ஹோட்டல் லீலா பேலஸுக்கு வந்து சேருகிறார். அங்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து பேசுகிறார். மறுநாள் 22ஆம் தேதி காலை ஹோட்டலில் இருந்து காரில் புறப்பட்டு சென்னை மீனம்பாக்கம் பழைய விமான நிலையம் வந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். மத்திய மந்திரி அமித்ஷா வருகையை முன்னிட்டு பழைய மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் மலர்களால் கொண்ட அலங்கார வளைவு அமைக்கப்படுகிறது. மேலும் பழைய விமான நிலைய நுழைவு வாயில் பகுதியில் வாழை கரும்புகள் கொண்ட வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மேலும் தொண்டர்கள் அதிகமாக வருவார்கள் என்பதால் மீனம்பாக்கம் பகுதியில் சாலையோரம் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. பழைய விமான நிலைய பகுதியை விழா கோலம் பூண்டுள்ளது. போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்.